திருவாரூர் அருகே ரேஷன் அரிசியை ஆற்றில் கொட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்காரவாசல் அருகே உள்ள வெள்ளையாறு பாலத்தின் அடியில் மர்ம நபர்கள் சிலர் லாரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 2000 கிலோ ரேஷன் அரிசியை ஆற்றில் கொட்டிச் சென்றுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனை கண்ட அதிகாரிகள் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல் குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் என உயர்த்தி வழங்க வேண்டுமென விடியா அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் ரேஷன் அரிசியை ஆற்றில் கொட்டிச் சென்றது கண்டிக்கத்தக்கது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.